அனைத்து தமிழ்ஞர்களுக்கும் வணக்கம். நான் கண்ணன் முரியேசன், கட்டுமான பொறியாளர். நான் வந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துலேருந்து உங்களுக்காக இந்த கட்டுமான சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளே வழங்கிட்டுருக்கேன். நிறைய பேர் வந்து என்ன ஊர் அப்படிங்கிறது வந்து தெரியாமல் கமெண்டில் கேட்டுக்கிட்டு இருக்கிறதால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்தவன், செந்துறை ஒன்றியம் அங்கே இருக்கிற பெரியாவிருச்சிங்கிற கிராமத்தை சேர்ந்தவன். நானே தங்கியிருக்கிறது வந்து ஜெயங்கொண்டத்தில் தங்கியிருந்து கட்டுமான பணிகளை செய்துட்டுருக்கேன். இந்த மாதிரி வீடியோ வந்து உங்களுக்காக ஒரு கட்டுமான நுணுக்கங்கள், வாஸ்து நுணுக்கங்கள் இதெல்லாம் வந்து வீடியோ மூலமாக வழங்கிட்டுருக்கேன். இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து பக்கத்துலேயே பெல் பட்டன் இருக்கும், அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து வாஸ்துவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா, ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது சாமி ரூம், அதாவது பூஜை அறை. பூஜை அறை வந்து ஒரு வீட்டில் வந்து எந்த இடத்துல அமைக்கணும், சாமி வந்து எந்த பக்கம் பார்த்து வச்சு கும்பிடணும், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு நான் சொல்லான்ருக்கேன். ரொம்ப முக்கியமானது. காரைக்கால்லேருந்து கூட நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், நம்மளுடைய சப்ஸ்கிரைபர், அவர் வீடு கட்டி விற்கிறதுக்காக வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது இந்த மாதிரியான கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குதுன்னு சொல்லிட்டு, அவருக்காகவும் மெயினாக இந்த வீடியோ நம்ம இப்போ பண்ணுறோம். வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். வாங்க வீடியோ கொடுப்போம். கடவுள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூண்லிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலுமே நம்ம கோயிலுக்கு போய் சமய கும்பிடும்போது அதோடைய அவருடைய அருள் நம்மளுக்கு நிறைய கிடைக்கும், நம்மளுக்கும் அங்கே பாசிட்டிவ் எனர்ஜி நிறைய கிடைக்கும். அந்த மாதிரி வந்து நம்ம சாமி கும்பிட்றதுக்கு வந்து ஒரு தனி அறை ஒன்று கண்டிப்பாக அமைச்சு அதில் போய் நீங்கள் கும்பிடும்போது தான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கும். அது வந்து அமைக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கணும், எந்த இடத்துல உங்கள் வீட்டில் வந்து சாமி அறை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விதிகள் இருக்குது. அந்த விதிகள் என்ன அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். உங்கள் வீட்டுக்கு எப்போவுமே பார்த்தீங்கன்னாக்கா நார்த் ஈஸ்ட், அதாவது ஈசானிய மூலை வழியாக தான் வந்து அந்த சூரியன் வந்து காஸ்மிக் கதிர்கள் வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக வீட்டுக்குள்ளே வந்து மொத்தமாக வந்து அப்படியே சுற்றி வந்து இந்த குபேர மூலையில் வந்து தங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இதோடைய கோடு, உங்கள் வீடோடைய ஈசானிய மூலையையும் குபேர மூலையையும் இணைக்கிற டயகனல் கோடு வந்து கோடு இருக்குது பாருங்கள், இது வந்து சக்தி கோடு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோடு எங்கெல்லாம் கிராஸ் ஆகுதோ அந்த இடத்துல வந்து கண்டிப்பாக வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்து இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு வந்து ஒரு மூணு விதமான பிளான் வந்து போட்டு காமிச்சிருக்கேன். இது பார்த்திங்கன்னா ஒரு தெற்கு பத்த வீடு மாதிரி போட்டிருக்கேன், ஒரு ரெண்டு வடக்கு பத்த வீடு மாதிரி போட்டிருக்கேன். இன்னும் என்ன கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இது வந்து மெஷர்மெண்ட்டுக்கு போடல, ஒரு எப்படின்னா தோராயமாக போட்டிருக்கேன் உங்களுக்காக. இப்போ வந்து பாருங்களேன், இப்போ தெற்கு பத்த வீடு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு தெற்கிருந்து உள்ளே வரீங்க, சிட் அவுட் ஒன்று போடுவீங்க, படிக்கட்டு ஒன்று போடுவீங்க, உள்ளே ஒரு ஹால் கொடுக்குறீங்க. ஹால் கொடுத்துட்டு இந்த பக்கம் ஒரு டைனிங், இந்த பக்கம் ஒரு கிச்சன். இது வந்து பார்த்திங்கன்னா வாயு மூலை, வாயு மூலையில் வந்து கிச்சன் அமைக்கலாம். அதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோ ஒன்று கண்டிப்பாக பண்ணுறேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா வெஸ்ட்டு சைடில் பார்த்திங்கன்னா குபேர மூலையில் வந்து ஒரு பெட்ரூம் ஒன்று, அதுக்கு ஒரு அட்டாச்சர் பாத்ரூம் ஒன்று, இந்த பக்கம் ஒரு பெட்ரூம் ஒன்று. இதை நீங்கள் வந்து அட்டாச்சராகவும் வச்சுக்கலாம் இதுக்கு, இல்லை ஒரு காமனாகவும் வச்சுட்டு இந்த இதை வந்து இந்த ஹாலில் வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பேச வந்த விஷயம் என்னென்னா பூஜை ரூம். இது வந்து இந்த அருகால் இங்கே இருக்குது இந்த இடத்துல, இங்கே வந்து குபேர மூலையில் வந்து பூஜை ரூம் அமைச்சிக்கிட்டு செல்ஃப் வந்து பார்த்திங்கன்னா எக்காரணம் ஒன்று கிழக்கு பத்து தான் அமைக்கணும். அதாவது மேற்கு பக்க சுவரை ஒட்டி செல்ஃப் அமைச்சு கிழக்குமாக தான் சாமி படம் வைக்கணும். ஒரு சில சாமிகள் வந்து வடக்கு பத்து வைக்கலாம், திருப்பதி வெங்கடாஜலபதி, ஒரு சில அம்மன் படம் இந்த மாதிரி வந்து வடக்கு பத்து வைக்கலாம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா கிழக்கு பத்து தான் வைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வந்து மேடை வந்து கிழக்கு பத்து அமைச்சிக்கிறது தான் நல்லது. இந்த மாதிரி இந்த கோடு அடிபடுற இடத்துல வந்து இந்த பூஜை ரூம் வந்து அமையணும். இதில் பாருங்கள், இந்த ஈசானியத்துலேருந்து சக்தி கோடு வந்து குபேர மூலைக்கு வரையிறோம். இந்த மூலையில் அடிபடுற மாதிரி இந்த கோடு வந்து அந்த ரூமில் ஏதோ ஒரு இடத்துல வந்து கிராஸ் ஆகணும், அந்த மாதிரி வச்சு அமைக்கணும். இது ஒரு இது ஒரு அமைப்பு. இது குபேர மூலையிலேருந்து பூஜை ரூம் அமைச்சிருவோம். இப்போ பாருங்கள், இது வடக்கு பத்த வீடாக ஒன்று நான் அமைச்சிருக்கேன். வடக்கேருந்து உள்ளே போகிறோம், சிட் அவுட்டு, ஹாலு, டைனிங், அக்னி மூலையில் கிச்சன் போட்டிருக்கோம். இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு பெட்ரூம் ஒன்று போட்டிருக்கோம். இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒன்று போட்டிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு பக்கத்தில் ஒரு பாத்ரூம் ஒன்று அட்டாச் ஒன்று கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா மத்தியம்னு சொல்லுவாங்க, மத்தியஸ்தானம்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த கோட்டோடைய இதில் வந்து கிராஸ் ஆகும், அது மாதிரி வீட்டில் மத்தியில் இருக்கும், பிரம்மஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப சூப்பரான அமைப்பு. இதுவும் பார்த்திங்கன்னா கிழக்கமும் வந்து இந்த இடத்துல வந்து மேற்கு பக்கத்தில் டைனிங்கிலேருந்து டைனிங் வந்து இந்த ரூமுடைய சென்டரில் ஓப்பன் வச்சு இது மாதிரி அந்த பூஜை ரூமுடைய மேற்கு பக்க சுவரில் செல்ஃப் வச்சு சாமி வச்சு கும்பிட்டுக்கலாம். இதில் வந்து இந்த வடக்கு பத்து வைக்கிறதுக்கு ஏதாவது சாமி இருந்தால் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. மற்றபடி வந்து தெற்கு பத்து கண்டிப்பாக வந்து சாமி வந்து வச்சு கும்பிடக்கூடாது, அது வந்து நீங்கள் கவனத்தில் கொடுங்க. இது வந்து மத்தியஸ்தானத்தில் அமைக்கிறது. இதே வந்து இன்னொரு பிளான் ஒன்று உங்களுக்கு போட்டிருக்கேன் வடக்கு பத்த வீட்டுக்கு. இப்படி உள்ள வரைக்கும் இது ஒரு சின்ன செட் அவுட் ஒன்று கொடுத்துட்டோம், படிக்கட்டு கொடுத்துட்டோம், ஹாலு, டைனிங், கிச்சன், மாஸ்டர் பெட்ரூமு, ஒரு பாத்ரூமு, ஒரு இன்னொரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருவோம். ஹாலில் வந்து இந்த பக்கம் வந்து உங்களுக்கு வந்து கிழக்கு பகுதியிலே, இல்லை வந்து இது மொத்தத்தை மையமாக்கி சென்ட்ரல்லையும் இப்படி வந்து இந்த ரூமுடைய மொத்த சுவரில் வந்து
கிழக்கு பக்கம் ஒட்டியோ அப்படி இல்லைன்னா இது வந்து மொத்தமாக சென்ட்ராக்கி இப்படி வந்து நீங்கள் வந்து இதில் பூஜை ரூம் கதவு அமைச்சிக்கிட்டு இதுலேயும் கிழக்கு பக்கத்தில் வந்து மேற்கு பக்கத்தில் வச்சு கிழக்கு பக்கமாக வச்சு சாமி கும்பிட்டுக்கலாம். ஓகே, இது வந்து ஈசானிய மொழியில் போயிட்டு நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்கன்னு வச்சுங்களேன், இந்த பக்கம் வந்து இட அமைப்பில் வந்து தெற்கு பத்து செல்ஃபோ மேற்கு பத்து செல்ஃபோ வச்சுருவாங்க. அந்த மாதிரி கண்டிப்பாக வைக்கக்கூடாது, அது வந்து உங்களுக்கு வந்து சரியான அமைப்பு கிடையாது. எங்கே வச்சாலும் நீங்கள் வந்து மேற்கு பக்க சுவரில் வச்சு கிழக்குமா சாமி வச்சு தான் கும்பிடணும். இந்த விஷயங்களை பார்த்துக்குங்க, ஒன்று வந்து குபேர மொழியில் இருக்கலாம், அப்படி இல்லையா உங்களுக்கு ஈசானிய மொழியில் இருக்கலாம், அப்படி இல்லையா மத்திய ஸ்தானத்தில் பிரம்மஸ்தானத்தில் இருக்கலாம். இது வந்து மூணும் வந்து சரியான அமைப்பு. இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த சக்தி கூட வந்து வரைஞ்சிட்டு இதுக்குள்ளே அடிபடணும், அந்த அந்த கோட்டில் வந்து அது டச் ஆகணும் கண்டிப்பாக, அப்படி தான் அமைக்கணும். இது வந்து இப்போ நம்ம டியூப்ளக்ஸ் பண்ணுறோம் சார், அங்கே வந்து சாமி ரூம் வந்து கீழே வைக்கணுமா மேலே வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, டியூப்ளக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரே வீடு அப்படிங்கிறப்ப வந்து கீழே தான் வந்து சக்தி அதிகம், அதனால் வந்து கீழே கீழ்போசனில் தான் கண்டிப்பாக சாமி ரூம் வந்து நீங்கள் அமைச்சிக்கணும். அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, ஒரு ஒரு ஃப்ளோர்லேயும் வந்து ஒரு ஒரு வீடு இருக்கும், அதனால் நீங்கள் அங்கே போய் நாங்கள் கீழே தான் போய் அமைக்கணுமா அப்படிலாம் கிடையாது, உங்களுடைய போஷனுங்கிறது உங்களுக்கு அமைச்சிக்கலாம். ஆனால் நீங்கள் டியூப்ளக்ஸ் உங்களுக்கு தரைதளமும் கிடைக்கிது முதல் தளமும் கிடைக்கிது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து சாமி ரூம் எங்கே அமைக்கணும்னா கண்டிப்பாக தரைத்தளத்தில் தான் அமைக்கணும், தரைத்தளத்தில் தான் வந்து சக்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க வந்து பாத்ரூம் வந்து இருக்கலாமா சாமி ரூம் பக்கத்தில் அப்படின்னு கேட்குறாங்க. நான் இந்த இதில் உங்களுக்கு காமிச்சிருக்கேன், இதில் பாருங்கள் இப்போ இந்த இந்த போர்ஷன் வந்து இந்த ரூமுடைய அட்டாச்சர் பாத்ரூம் கொடுத்துருக்கோம், இது வந்து சாமி ரூம் வந்து இந்த பக்கம் இருக்குது. அதாவது சாமி ரூமுக்கு எதிர்த்தாப்பில் இங்கே இந்த வாசலுக்கு நேர் எதிர்த்தாப்பில் வந்து இந்த போர்ஷனில் வந்து பாத்ரூம் இருக்கக்கூடாது கண்டிப்பாக. அதுமாதிரி இந்த கதவு இருக்காச்சா, இங்கே வந்து பெட்ரூம் கதவு இருக்குது, இங்கேயும் பெட்ரூம் கதவு இருக்குது, அதுக்கு பதில் வந்து இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் கதவு வச்சு இந்த இடத்துல ஒரு பாத்ரூம் வந்து இருக்கக்கூடாது. சாமி ரூம் கதவா பாத்ரூம் கதவா அப்படிங்கிற குழப்பம் வந்துடும், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு இங்கே இருக்கக்கூடாது. ஆனால் வந்து பாத்ரூம் வந்து பின்பக்கம் இருக்கலாம், இது இந்த ரூமுடைய பின்பக்கமாக இருக்கலாம், இது இதுலேருந்து அதோடைய பார்வை இருக்காது. சாமி ரூமுடைய பின்பகுதியில் பாத்ரூம் இருக்கலாம், அதுக்கு வழி வந்து பார்த்திங்கன்னா வேறு பக்கமாக இருக்கும், அந்த பாதையுமே நம்ம சாமி கும்பிட்ற இடத்துல வந்து தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து ஒன்றும் தவறு கிடையாது. நிறைய பேர் இதுக்கு பயந்துக்கிட்டே இங்கே வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கு தான் இந்த மாதிரி நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி அமைஞ்சால் ஓகே அமையலாம்னு வச்சிங்களேன், இது வந்து ரொம்ப சிறப்பான அமைப்பு தான், பின்பக்கம் இருக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது. அது மாதிரி வந்து மேல் மாடி அமைக்கிறீங்க, அப்போ இங்கே வந்து அமைச்சிட்டிங்க, இந்த மாதிரி மேலே சாமி ரூம் வைக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த போர்ஷனை ஃபுல்லாத்தையும் பாத்ரூம் ஆக்கிடலாமா, கண்டிப்பாக ஆக்கக்கூடாது. சாமி ரூமுக்கு நேர் மேலே வந்து பாத்ரூம் வந்து கண்டிப்பாக அமைக்கக்கூடாது. நீங்கள் வந்து அதை வந்து நீங்கள் வந்து இது ஒரு இந்த இந்த இடத்துல கதவு வச்சு பாதை மாதிரியோ இல்லை ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் போட்டு அந்த மாதிரியோ அமைச்சிக்கலாம், மாதிரியே குளியல் அறையாக வந்து கண்டிப்பாக அமைக்கக்கூடாது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா லோ ரூஃப்னு சொல்லிட்டு சொல்கிறோம் பார்த்துருக்கீங்களா, 7 அடி மட்டத்துலேயே லோ ரூஃப் போட்டுட்டு ஜாமான் வச்சுக்கிறதுக்காக அமைக்கிறோம். இந்த பெட்ரூம்லேருந்து இந்த பாத்ரூம் மொத்தமாக சாமி ரூமையும் சேர்த்து வந்து லோ ரூஃப் பண்ணிவிட்டு ஜாமான் போட்டுக்கலாமானோ அப்படி கண்டிப்பாக பண்ணக்கூடாது. இப்போ நீங்கள் இங்கே பண்ணுறீங்க அப்படின்னு வச்சிங்களா, இது வந்து பாதை, இந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த இதை பொறுத்த வரைக்கும் இது பாதைங்கிறப்ப இதை ரெண்டையுமே மொத்தமாக டோட்டலாக வந்து க்ளோஸ் பண்ணி லோ ரூஃபாக யூஸ் பண்ணலாம். சாமி ரூம் வந்து லோ ரூஃபாக யூஸ் பண்ணக்கூடாது. என்ன காரணம்னா அதில் வந்து தேவையில்லாத ஜாமான் டம்ப் பண்ணி வைப்பீங்க, அதனால் அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து சாமி ரூம் வந்து மேல் பகுதியை பயன்படுத்தக்கூடாது. அதே போல் வந்து உங்கள் வீட்டுடைய அக்னி மூலையிலையோ இல்லை வந்து இங்கே வாயு மூலையிலையோ கண்டிப்பாக வந்து சாமி ரூம் வந்து கண்டிப்பாக அமைக்கக்கூடாது. இப்போ சாமி ரூம் தான் அமைக்கணுமா, செல்ஃப் அமைக்கிறதோ இல்லை செவுத்துலேயே வைக்கிறதோ இல்லை மூவ் பண்ணுற மாதிரி கபோர்டு வைக்கிறதோ கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது வேணாலும் பண்ணிக்கலாம், நம்மளுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வீட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அமைச்சிக்கிறது நல்லது. வைக்கக்கூடிய இடம்தான் முக்கியமே ஒழிய சாமி வைக்கிறதுக்கு ரூம் தான் கண்டிப்பாக வேணும். ஒரு சிலர் வந்து விழுந்து கும்பிட்ற மாதிரி இடம் வேணும்பாங்க, ஒரு சிலர் போய் நின்று கும்பிட்டா போதும் அப்படிம்பாங்க, ஒரு சிலர் வந்து கதவை மட்டும் திறந்து வச்சுட்டு உள்ளே சாமி வச்சுட்டு வெளில நின்று கும்பிட்டுக்கலாம் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி வந்து அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அமைச்சிக்கிறது நல்லது. இப்போ வந்து செல்ஃப் வைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், எந்த ரூமில் வைக்கலாம் அப்படின்னா ஒரு டைனிங் ரூமில் வந்து ஒரு செவுத்துலேயே வந்து ஒரு செல்ஃபு உள்ளடக்கி வச்சு பண்ணலாம், தப்பு கிடையாது. ஹாலில் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஆனால் பெட்ரூம்லேயோ கிச்சன்லேயோ கண்டிப்பாக பண்ணக்கூடாது, அதை வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அது மாதிரி மூவ் பண்ணிட்டு போகிற டேபிள் பண்ணுறீங்க அப்படின்னா அதை கிழக்கு பார்த்து தான் நீங்கள் வச்சுக்கணும், அதை போய் நீங்கள் உங்கள் கார்னர் இருக்குன்னு தெற்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ மேற்கு பார்த்தோ வச்சுக்கூடாது, அதையும் கிழக்கு பார்த்து. இந்த மாதிரி அமைப்பில் எந்த இடத்துல உங்களுக்கு சூட்டபுளாக அந்த இடம் ஒதுங்குதோ அந்த இடத்துல நீங்கள் மரத்திலான கபோர்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து செவுத்துலேயே சாமி ஃபோட்டோ மாட்டிக்க போகிறேன், அப்படியே செவுத்துலேயே ஆணி அடித்து மாட்டிக்க போகிறேன், ஸ்க்ரீன் மென்னா விட்டுக்க போகிறேன் அப்படின்னா அதுவும் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அதுக்கும் இதே கான்செப்ட் தான், ஒரு ஈசானிய மொழியிலையோ மத்தியிலையோ குபேர மொழியிலையோ வைக்கலாம். அது மாதிரி இடம் இருக்கான்னு பாருங்கள், மேக்ஸிமம் வந்து செவுத்தில் பண்ணுறது அந்த ஹாலில் டைனிங்கில் தான் மாட்ட முடியும், அந்த மாதிரி இருந்தால் மாட்டிக்கிங்க. இதுதான் விஷயங்கள், இது வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு போதுமான தகவலை கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். சாமி ரூம் எப்படி அமைக்கணும், எந்த இடத்துல அமைக்கக்கூடாது, அதில் என்ன விஷயங்கள் கடைபிடிக்கணும், இந்த விஷயம் பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யாராவது வீடு கட்டிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இதை பற்றின புரிதல் கண்டிப்பாக தேவைப்படும்.
ஷேர் பண்ணுங்கள். புதுசாக நண்பர்கள் பார்த்துருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பழைய நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோமோனு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணிடுவீங்களான்னு பார்த்துக்கோங்க. நம்ம போடுற வீடியோ ஒன்றே உங்களுக்கு வரதுக்கான வழியை தான் உங்களுக்கு சொல்லிட்டுருக்கேன். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக பண்ணுறேன். மீண்டும் வந்து நல்ல தகவலோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.